தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 பிப்ரவரி 9 வியாழக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் காற்று சுழற்சி நீடித்தாலும் உயரழுத்தம் தமிழகம் முழுவதும் ஆக்கிரமித்திருக்கிறது. ஒட்டுமொத்த வங்கக்கடலிலும் குறிப்பாக வங்கக்கடலோர மாநிலங்களையும் கரையோர பகுதிகளையும் ஆக்கிரமித்து உயரழுத்தம் வலுவாக நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால மழைக்கு சாதகம் இல்லை. எதிர்பார்த்து கொண்டிருந்த மேகமூட்டம் மட்டும் அதிகாலை பனிப்பொழிவிற்கு பிறகு, அதாவது மூடு பனிப்பொழிவிற்கு பிறகு காலை 8 மணியிலிருந்து ஒரு 11 மணி வரைக்கும் மேகம் சூழ்ந்து காணப்படும். ஆனால் 8 மணிக்கு இருக்கக்கூடிய மேகம் 9 மணிக்கு விலகி 10 மணிக்கு மேலும் விலகி 11 மணிக்குள் முற்றிலுமாக விலகிவிடும் மேகமூட்டம். ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களில் மட்டும் கூடுதல் மேகமூட்டம் இருக்கலாம், ஆனால் அதுவும் காலை 11 மணிக்குள் விலகிடும். ஆக மூடு பணி தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். மூடு பணி நேற்றை விட இன்று குறைவாக இருக்கும், ஆனால் மூடு பணி இருக்கும், நேற்றை விட இன்றைக்கு குறைவாக இருக்கும், இன்றை விட நாளை குறைவாக இருக்கும். 14ஆம் தேதி வரைக்கும் மூடு பணி இருக்கும், ஆனால் படிப்படியாக குறைந்து 14ல் இருந்து மீண்டும் படிப்படியாக அதிகரிக்கும் மூடு பணி. மூடு பணி வானிலை மட்டுமே, மூடு பணி வானிலையும் அறிக்கையும் சிலருக்கு தேவைப்படுகிறது. பூச்செடி, அதாவது பூக்களுக்கு அதிகமாக மூடு பணி இருந்தால் பூக்கள் உதிரும், காய் பிடித்தல் என்பது கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அதேபோல் மல்லிகை போன்ற செடிகள்லாம் பூ அரும்பு கட்டுதல், கருகுதல் போன்ற பிரச்சனைலாம் இருக்கிறது. ஆகவே இந்த மூடு பணி வானிலை என்பது நேற்றை விட இன்றைக்கு குறைவாக இருந்தாலும் மூடு பணி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும், இன்றை விட நாளை குறைவாக இருந்தாலும் மூடு பணி இருந்து கொண்டே இருக்கும், வரக்கூடிய 14ஆம் தேதி வரைக்கும் மூடு பணி இருக்கும், அதாவது குறைந்து கொண்டிருக்கும், பிறகு மீண்டும் அதிகரிக்க தொடங்கும். மூடு பணி 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் மூடு பணி அதிகரித்து காணப்படும். 15ஆம் தேதிக்கு மேல் மேகமூட்டமும் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். ஆக அதிகாலை நேரத்தில் மூடு பணி, அந்த மூடு பணி விலகி கொண்டிருக்கிற நேரத்தில் மேகமூட்டம், மழை வருவது போன்ற மூடு பணி விலகியதுமே அப்படியே தோன்றும், பிறகு அப்படியே வெயிலாக மாறிடும். இந்த நிலை 15ஆம் தேதிக்கு பிறகு மூடு பணி கூடி மேகமூட்டமும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் 20ஆம் தேதி வரைக்கும். ஆக இதனால் மழைக்கு வாய்ப்பு இல்லை. ஆக வெறும் மூடு பணி, பிறகு மேகமூட்டம், பிறகு தெளிவான வானம், வெயில், இந்த வானிலை மட்டுமே வரக்கூடிய பிப்ரவரி 25ஆம் தேதி வரைக்கும் அப்படித்தான் இருக்கும் போல தெரிகிறது. வாய்ப்பே இல்லை. மாத இறுதி நாட்கள்லையும் அப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் ஒரு சான்ஸ், 1% இருக்கிறது தூறலுக்கு. மாத இறுதி நாள் 27-28, அப்புறம் மார்ச் முதல் வாரமும் மாத இறுதி நாளும் உறுதி இல்லை, வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். மார்ச் 15 தேதியில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு, அதுவும் இன்னும் உறுதிப்படுத்தலை, ஆனால் கூடுதல் வாய்ப்பு. ஆக பிப்ரவரி மாதம் முழுவதுமே மூடு பணி, அது விலகியதுமே மேகமூட்டம், அது விலகியதுமே வெயில் மற்றும் தெளிவான வானம், இரவிலும் தெளிவான வானம், நள்ளிரவுக்கு பின் மூடு பணி, அதிகாலையில் மூடு பணி, காலையில் மூடு பணி, படிப்படியாக விலகும் மூடு பணி, அதே நேரத்தில் மேக உற்பத்தியை உண்டு பண்ணும், பிறகு வெயில், இப்படி ரொட்டேஷன். இந்த ரொட்டேஷன் தான். இதில் மூடு பணியும் மேகமூட்டமும் 14ஆம் தேதி வாக்கில் குறைந்து மீண்டும் அதிகரிக்கும். 10ல் இருந்து 14ஆம் தேதி வரைக்கும் குறைந்து, 14ஆம் தேதியிலிருந்து மீண்டும் அதிகரித்து, 15ல் இருந்து மூடு பணியும் மேகமூட்டம் அதிகரிக்கும். இந்த மேகமூட்டத்தால்
குழப்பமான வானிலை மட்டுமே தவிர மழைக்கு வாய்ப்பு இல்லை. ஆக அறுவடை விவசாயிகள் மழை வந்துவிடுமோ, அறுவடையை வேகமாக முடிக்க வேண்டுமே, அறுவடை எந்திரம் கிடைக்கவில்லையே என்கின்ற வேதனை, பதட்டம், கவலை வேண்டவே வேண்டாம். நன்றாக உலரவிடுங்கள். உலர்ந்த பிறகு, பக்குவப்படுத்திய பிறகு, பக்குவமான பிறகு அறுவடை செய்யுங்கள். மழை வந்துவிடும் என்ற கவலை வேண்டவே வேண்டாம். ஆக மழைக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தபோதிலும் வானிலை அறிக்கையில் தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும். இப்படியே வானிலை அறிக்கை கேட்காமல் மீண்டும் மழை தூறல் எப்பொழுதோ மார்ச்சிலேயோ ஏப்ரலையோ வந்து விழுந்த பிறகு அன்று கேட்பது நன்றாக இருக்காது. மார்ச்சில் மழை இருக்கிறது, ஏப்ரல் மேயில் மழை இருக்கிறது. அந்த வானிலை அறிக்கையை அப்டேட்டாக தினசரி வழங்கி கொண்டே இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்தே இருங்கள். மார்ச் 15 தேதிக்கு மேல் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதனைத் தொடர்ந்து வெயில் அதிகரித்திருக்கும். வெயிலும் அதிகம், கோடை மழையும் அதிகம். கோடை மழை உள் மாவட்டங்களில் தான் அதிகம். கடலோர மாவட்டத்தில் கொட்டி தீர்த்துனு நினச்சாதீங்க. முதல்ல கோடை மழை எங்கே இருக்கும்? உள் மாவட்டங்களில். எங்கே வெயில் வாட்டி விதைக்கிறதோ அங்கே தான் மழையும் வாட்டும், மழையும் கூடுதலாக இருக்கும். பகலில் எங்கே தாங்க முடியாத ஒரு கடுமையான புழுக்கமும் வெயிலும் வேர்வையும் இருக்கிறதோ அங்கே தான் கோடை மழை அதிகமாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் அனுபவித்திருப்பீர்கள். அந்த கோடை மழை உள் மாவட்டங்களில் ஏப்ரல் மேல இருக்கும். படிப்படியாக மே மாதத்தில் கடலோரத்துக்கு எட்டும். நிகழ்வு நெருங்கி வந்தால் கடலோரத்தில் நிகழ்வுடன் இணைந்த வெப்பச்சலன மழை இருக்கும். விலகியே போனால் நிகழ்வு கோடையில் இருக்கிறது, நிகழ்வு கோடையில் இருக்கிறது. ஏப்ரல் மேயில் வங்கக்கடலில் நிகழ்வு இருக்கிறது, அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது. அது அப்பால் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெருங்கி வரும் சாதக சூழல் ஏற்பட்டால் மழைக்கு வாய்ப்பு. அப்பால் சென்றால் வெப்பச்சலன மழை உள் மாவட்டங்களில் அதிகரித்து வெயில் அதிகரித்திருக்கும். கடலோரத்திற்கு எப்பொழுதாவது எட்டும். இதுதான் நம்முடைய அறிக்கை. வட உள் மாவட்டங்கள் எல்லாம் மேலே அதிகமாக இருக்கும் வெயிலும் கோடை மழையும். தென் உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லாம் ஏப்ரல் மே இறுதி நாளில் தென்மேற்கு பருவமழை, ஜூன் 3க்குள் தென்மேற்கு பருவமழை. தென்மேற்கு பருவமழைக்கு முன்பே வெப்பசலன கோடை மழை. வெப்பசலன கோடை மழையா பருவமழையா என்று தெரியாத அளவிற்கு தொடர்ச்சியாக அப்படியே தொடங்கிவிடும் பருவமழையாக ஜூன் 3ஆம் தேதிக்குள். அப்படியே சீரான பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையில். தமிழ்நாட்டில் வெப்பசலன மழை வட மாவட்ட வட மாநிலங்களில் சராசரிக்கு மிகுதியான தென்மேற்கு பருவமழை. செப்டம்பர் அக்டோபரில் தாமதமான வலுத்த தென்மேற்கு பருவமழை. மேற்கு தொடர்ச்சி மலையில் செப்டம்பர் அக்டோபரில் வலுக்கும் தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாட்டில் அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே தென்மேற்கு பருவமழை வெப்பசலன மழையாக அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து கொண்டிருக்கும். புரட்டாசியில் இந்த ஆண்டு வலுவான தென்மேற்கு பருவமழை நேரத்தில் வெப்பசலன இடிமழை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும். தாமதமாக நிறைவேறியும் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 20 தான் விலகும். அக்டோபர் 20 நாளில் தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். வடகிழக்கு பருவமழையில் வலுவான நிகழ்வு, அதிக மழை தரும் நிகழ்வுகள். ஆக நவம்பர் டிசம்பரில் தான் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை வலுத்திருக்கும். ஜனவரியிலும் தொடரும். இந்த ஆண்டு போல, அதாவது கடந்த 2022 போல குளிர் இடையூறு, வடதுருவ குளிர் இடையூறு இருக்காது. மழைப்பொழிவு சிறப்பாக இருக்கும், இடையூறு இருக்காது. ஆக இதெல்லாம் நீண்டகால வானிலை அறிக்கை தொடர்ந்து அப்டேட்டாக வழங்கப்படுகிறது. மாறுதல் இருக்கும்பொழுது அதுவும் அவ்வப்பொழுது திருத்தி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே பிப்ரவரியில் மழைக்கு வாய்ப்பு குறைவு. மழை இருந்தாலும் மாத இறுதி நாளில் இருக்க தவிர உடனடியாக மழைக்கு வாய்ப்பில்லை. அதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. மேகமூட்டம் மற்றும் அதிகாலை மூடுபடி, பிறகு தெளிவான வானமையில் இதுவே வானிலையாக எடுத்துக்கொள்ளுங்கள். அச்சமின்றி அறுவடைக்கு தயாராகுங்கள். தொடர்ந்து அறுவடை பணியை செய்யுங்கள். வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.